நெக்ஸ்ட் மேட்டூர் சங்கர் அவங்க ஐயாவோட பேச சொல்றாங்க அன்மியூட் பண்றேன் முடிஞ்ச மேட்டூர் சங்கர் நீங்க வந்து வீடியோவை ஆன் பண்ணுங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா ஐயா ஒரு சின்ன கேள்விங்க இப்ப நமக்கு இந்த அன்பு அது எதிர்பார்த்த அன்பு எதிர்பாராத அன்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆழ்நிலை அன்பு பேரன்பு இந்த ஒன்னஸ் இதுக்கு உண்டான இந்த விளக்கங்களை கொஞ்சம் அந்த வேறுபாடுகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க இல்ல அதெல்லாம் நமக்கு எதுக்கு அது நம்ம உட்கார்ந்து யோசிச்சுட்டு ஒரு டெபினிஷன் கொடுக்கணும் அது இப்ப நீங்க சொன்ன உடனே சடார்னு எனக்கு வந்து அது ஒரு தேவையான விஷயமா இருக்குன்னு சொன்னா சொன்ன உடனே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டுன்னா பரவாயில்ல நாமதான் கண்டுபிடிச்சு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இது எங்க கூடுது எங்க குறையுதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆன்மீகம்ங்கிறதே வந்து ஒரு ஆரம்ப காலத்து நூலது அந்த காலத்துல தீர்வு தீர்வுல மொத்தத்துல வந்து நீங்க சுதந்திரமா உங்களை ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க அவ்வளவுதான் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுற மாதிரி பாத்துக்கிடுங்க டெக்னிக்கலா ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்கோம்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஏதாவது ஒண்ணு பேர சொல்லலாம் இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ட் மேட்டரா தான் இருக்கும் டைரக்ட் மேட்டருங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு டைரக்ட் மேட்டர் இப்போ டைரக்ட் மேட்டர்ல நம்ம எப்படி இது பண்றோம்னு சொல்லி சொன்னா செயல்களோட நம்ம இருக்கிறோம் நம்மளை ஃப்ரீயா விட்டுறோம் அவ்வளவுதான் நம்மளை ஃப்ரீயா விடும் பொழுது செயலோட நம்ம லிங்க் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கு நாமளே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தோம்னு சொன்னா செயலோட லிங்க் ஆக மாட்டோம் இல்லைன்னா செயலோட செயலா நம்ம பொருந்தி போயிடும் ஈஸியா பொருந்திடும் கிருஷ்ணர் வந்து ஒரு கீதையில வந்து நமக்கு ஆரம்பத்துல ஒரு கட்டங்கள்ல ஒரு சில விஷயம் சொல்றாரு அதுக்கப்புறம் அது எளிமைப்படுத்தப்பட்டு புத்தர் மூலமா வந்து அது வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரீச் ஆகிற அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய ஒரு புதிய பரிமாணமா வந்து இப்ப ஜே கே மூலமா வந்து அடுத்த ஒரு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி வந்தது ஆக்சுவலா இப்ப பாத்தீங்க அப்படின்னு வந்து உங்க மூலமா வந்து இது அடுத்து இன்னுமே வந்து ஒரு எளிமைப்படுத்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் வந்துருச்சுங்க இது வந்து அந்த காலங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அப்பப்ப மாறிட்டு வருதே இருக்குது இது இந்த மாதிரி இன்னும் அடுத்த வரும் காலங்களில வந்து இது இன்னுமே மேலும் வந்து எளிமைப்படுத்தப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அவங்க நிச்சயமா இருக்கும் ஏன்னா எப்படினாலுமே இப்ப நம்ம எதுவுமே கூட ஏதோ ஒரு உரைநிலைக்கு போயிட்டுதுன்னு சொன்னா பழையபடி அதை லிக்விடேட் பண்றதுக்கு என்னோட அடுத்த கான்செப்ட் ஏதாவது வரத்தான் செய்யும் அதனால அது காலத்துக்கு காலம் ப்ராக்டிக்கலான ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுங்கும் பொழுது ஒரு தியரிங்கிறது வேற ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுங்கிறது வேற ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ற மாதிரி ஏதாவது புது அணுகுமுறை வரத்தான் செய்யும் வந்தா நல்லது நம்ம வந்து மொத்தத்துல வந்து நம்ம இப்ப நம்ம சொல்றது சொன்ன உடனே எல்லாருக்குமே புரிய மாட்டேங்குது இல்லையா சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தாதான் புரியுது இன்னும் அடுத்த இதோட அடுத்த காலகட்டத்துல இதோடையும் எளிமையா அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்குள்ள டாக்டிக்கல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லது ஐயா அப்புறம் இன்னொரு இதுங்க இந்த சினிமாவிலாம் பாத்தீங்கன்னா இந்த புது படம் வர்றதுக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி உங்களுடைய புத்தகங்களுக்கு வந்து நாங்க அவ்வளவு ஆவலா காத்திருப்போம் இப்ப அடுத்தது என்ன புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்களா இல்ல ஏதாவது வர்ற மாதிரி இருக்குதா அதாவது இப்ப நம்ம வந்து மெயின் கான்செப்ட்ல நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு ஆமாங்க அடுத்தாப்புல இப்ப வந்து சில ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப நம்ம வந்து கணவன் மனைவி அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஏதாவது சொல்லலாமாங்கிற மாதிரி ஒரு 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 டாபிக்ல அதை பத்தி சிந்திக்கலாமாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன் சிக்கா சம்பந்தமான நூல்களும் வர்றதுக்கு ஓகே ஆவலுடைய எதிர்பார்க்கறீங்க நன்றிங்க சரியா சார் நன்றி மேட்டர் சங்கர் அவர்களே